ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 22 சோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாஸ்டர் படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரப்போகுதா, இல்ல தளபதி நடிக்க போற தளபதியோட 65 படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரப்போகுதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அது மட்டும் இல்லாம தளபதிக்கு அடுத்த இடத்துல ஆக்டர் விஷால் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேத்துக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டது. சோ அதோட ஃபுல் டீடைல் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தளபதிக்கு அடுத்த இடத்துல ஆக்டர் விஷால் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. அது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா தளபதி தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படிங்கறது அவங்களோட ரசிகர்களோட மனநிலையை பொறுத்தது. இந்த நிலைமையில தளபதிக்கு அடுத்த இடத்துல ஆக்டர் விஷால் இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா நேத்துக்கு சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட படங்கள் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலையும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதனால பாத்தீங்கன்னா தளபதியோட படங்கள் ஹிந்தியில மிகப்பெரிய தொகைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ தளபதிக்கு அடுத்தபடியா விஷாலோட படங்கள் பாத்தீங்கன்னா ஹிந்தியில மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்படுது. சோ இத அடிப்படையா வச்சுதான் தளபதிக்கு அடுத்த இடத்துல விஷால் இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா தல ரசிகர்களோ இல்ல மத்த ஆக்டர் ரசிகர்களோ வருத்தப்பட வேணாம். இந்த ஒரு ரேங்கிங் பாத்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் மட்டுமே அடிப்படையா வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே நண்பா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுதான் மிக முக்கியமான ஒரு அப்டேட். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. சோ தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நாளைக்கு மாஸ்டர் படத்தோட அப்டேட் வந்தாலும் சரி, இல்ல தளபதியோட 65 படத்தோட அப்டேட் வந்தாலும் சரி அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்புல தான் எல்லா தளபதி ஃபேன்ஸும் இருக்கீங்க. ஓகே, இந்த டைம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்க நியூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தளபதியோட 65 படத்தோட ஆபீஷியல் அப்டேட் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த ஒரு நியூஸை கன்ஃபார்ம் பண்ற வகையில இன்னைக்கு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா தளபதி 65 அப்படிங்கற ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ தளபதியோட 65 படத்தோட அப்டேட் வரதுக்கு கிட்டத்தட்ட 85% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் தோணுது. இத தவிர மாஸ்டர் படத்துல இருந்தும் ஏதாவது சின்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தளபதி ஃபேன்ஸ்க்கு டபுள் ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகே நண்பா, நாளைக்கு தளபதியோட எந்த ஒரு அப்டேட்டுக்காக வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.